Hi students, I'm very happy to that. Today I going to description of flower. ஓகேங்களா, இதில் நான் கிளிட்டோரியா டென்னசியா பிளான்ட் எடுத்திருக்கேன். கிளிட்டோரியா டென்னசியா என்னென்னு பார்க்குறீங்களா, இதுதாங்க கிளிட்டோரியா டென்னசியா, சங்குப்பூன்னு சொல்ல இல்லைங்களா. ஸோ இந்த சங்குப்பு பாருங்கள், இதை நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளவரோட நான் ஒரு நீடில் எடுத்திருக்கேன் சரிங்களா, அந்த நீடில் வச்சு தான் நான் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வித்து ஒரு ஒயிட் பேப்பர், நீங்கள் அந்த ஒயிட் பேப்பர் நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போது நான் எல்எஸ்எஃப் ஃப்ளவருக்கு போகிறேன். இந்த எல்எஸ்எஃப் ஃப்ளவர் எப்படின்னா என்னென்னா, ஒரு சிம்பிளாக தான் நம்ம செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த நீடில் இந்த கேலிக்ஸ் மட்டும் ஒரு சைடு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை காயப்படுத்தி ரிமூவ் பண்ணிடுறீங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு முடிஞ்சுது. இது முடிஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் அதை விரித்து வைங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்படி விரித்து வச்சுருங்க. இதுதான் நம்ம எல்எஸ்எஃப் ஃப்ளவர்னு சொல்கிறோம். எல்எஸ்எஃப் ஃப்ளவர்னால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேட்ரு முடிஞ்சுது. இங்கே பாருங்கள், இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி வச்சுட்டாலும் சரி, இல்லை ஒவ்வொரு மணி காட்டினாலும் சரி, எது நம்ம ஆண்ட்ரோசிங் கைனோசி நம்ம கிளியராக இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், ஒரு அப்சர்வ் வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போது இந்த கேலிக்ஸ் நான் ஃப்ளவரை எடுக்கிறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேலிக்ஸுங்கிறது இதுதான் கேலிக்ஸு. ஸோ இது எவ்வளோ இருக்கும் நமக்கு அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5 இருக்கும். ஸோ இது நம்ம அப்ராக்சிமேட்டில் மேக்ஸிமம் 5 தான். ஸோ இது அப்படியே நான் அழுங்காமல் பிச்சிட்றேன். பிஸ்ட்டு இந்த கேலிக்ஸை மட்டும் நீங்கள் இதில் பேஸ்ட்டு பண்ணணும். இந்த கேலிக்ஸ் சரிங்களா. இப்போ பிரித்து பாட்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா கொரலா வைக்க போகிறேன். கொரலாவில் ஃபஸ்ட்டு பாட்டு இதுதான் பெருசாக இருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும், எது கொரலாவில் மட்டும். அதனால் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்க பெட்டலை கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்க. இந்த பெட்டலுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம், பேர் இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்டு பெட்டல்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட், ஸ்டாண்டர்டு பெட்டல். கொஞ்சம் நீங்கள் பேஸ்ட் பண்ணனாலும் சரி, இல்லை கம் போட்டு ஒட்டினீங்கனாலும் ஓகே, பிரச்சனை கிடையாது சரிங்களா. கொஞ்சம் விரித்து வச்ச மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. பெட்டல் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் விங்கு பெட்டல்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட், விங்கு பெட்டல்னு சொல்லுவோம். இது விங்ஸ் மாதிரி இருக்கிறதுனால விங் பெட்டல் நம்ம கொடுப்போம். இது நல்லா பருவம் என்லார்ஜ் சைஸாக இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் நான் இங்கே வச்சிட்றேன். இது ரெண்டு விங்கு பெட்டல். தென் இது லாஸ்ட்டு ஒன்று வைப்போம், இதுதான் கீழ்பட்டல்னு சொல்லுவோம். வாட் இஸ் இட், கீழ்பட்டல் நம்ம சொல்லுவோம். பாருங்கள், எப்பயுமே பெட்டல்ஸ் எப்படியும் ஃபியூஸ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபியூஸ் ஆகிருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லலாம்னா, நம்ம கீழ்பட்டல்னு சொல்லுவோம். இப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, இப்போ இது ஸ்டாண்டர்டு பெட்டல், விங்கு பெட்டல், கீழ்பட்டல். இது நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ரெலஸ் ஆஃப் ஃப்ளவரோ கேலிக்ஸோ அப்சர்வ் பண்ண மாட்டான், இதுக்கே உனக்கு மார்க் போட்டுருவான் சரிங்களா. தென் இங்கே பாருங்கள், இப்போ நான் கேலிக்ஸ் வந்து ரொம்ப சாரி ஆண்ட்ரோசி வந்து பார்த்தீங்கன்னா மேல் ரிப்போர்ட்டு பாட்டு. இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த கீழ்பெட்டல்லையும் விங் பெட்டல்லையும் ஃபியூஸ் ஆகி தான் இருக்கும். அதில் மெதுவாக தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஒரு ஆண்ட்ரோசி மட்டும் நமக்கு தனியாக செப்பரேட்டாக வந்திருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம 9+1 சொல்லி பண்ணலாம். பாருங்கள், இதில் கைனோசியம் பாட்டும் இருக்கும் பாருங்கள், ரிப்போர்ட் கைனோசியம் பாட்டு. ஸோ நான் அதை அழுங்காமல் எடுத்தே அவனுக்கு போனவும், அப்போ தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்ட்ரோசின்னு சொல்லி ஸ்பெஷல் கேட்ட நம்ம காட்ட முடியும் சரிங்களா. ஸோ இது ஏதாவது சின்ன டேமேஜ் ஆனாலும் என்னாகும், ஆண்ட்ரோசி எல்லாம் கீழே விழுந்துடும் இல்லைங்களா. ஸோ நான் அந்த ஆண்ட்ரோசி மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லாமே கைனோஸ் சார், ஆண்ட்ரோசி மட்டும் அப்படியே வச்சுட்டு வாட் சார், இந்த 9+1 இருக்கக்கூடிய ஸ்டாமன்ஸு காட்டப்படுறேன் நான் சரிங்களா. தட் இஸ் கால்டு ஆண்ட்ரோசியம். எங்களுக்கு பாருங்கள், இதில் சிங்கிள் ஸ்டாமன்ஸ் தனியாகவும் ஃபியூஸராக இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ரோசியம் ஆந்திர பார்த்தீங்கன்னா ஆந்திரும் ப்ளம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகிருக்கும். அங்கே வரும் நல்லாவே தெரியும். 8-9 வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபியூஸ் ஆகிருக்கும். இதில் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ரோசி மட்டும் தனியாக பிரிஞ்சிருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டருங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எடுக்க போகிறதுலேயே கைனோசின் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோசின் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணனா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரொம்ப பண்ணணும். அவர் எப்படின்னா ஒரு விதமான மெதுவாக உன்னுடைய அவசரம் இங்கே காட்டக்கூடாது. ஃப்ளவர்கிட்ட ஃப்ளவர் காட்டினா என்ன ஆகணும், ஃப்ளவர்களோட டிஸ்கிரிப்ஷன் மாறி போயிடும், அப்போ நமக்கு கிடைக்காது சரிங்களா. ஸோ நம்ம பொதுவாக தான் செய்யணும். அப்போ இந்த டைமில் நீடில் எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒவ்வொன்றுக்கு என்ன பண்ணணும், அதை ரெண்டு அதில் பிரித்து 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 விட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம எடுக்கிறோம்
சரிங்களா, எடுத்துட்டு நம்ம எடுக்கும்போது ஓரளவு வந்துருச்சுன்னு உனக்கே ஒரு கான்ஃபிடன்ட் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே எடுத்துட்டீங்க. இப்போ என்ன இருக்குது, ஆண்ட்ரோசியும் வித்து கைனோசியும் மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் ஆண்ட்ரோசியும் பாதி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த பாட்டு தனியாக நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சிட்டிங்கன்னா இப்போ தெரியும், ஒரு கொஞ்சம் பேஸ் பாட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடாகவும் போக போக டாப் பார்த்தீங்கன்னா லீனாகவும் மாறிடும். இங்கே பாருங்கள் அது பார்த்தாவே நமக்கு நல்லா ஓரளவு அப்சர்வ் பண்ணலாம். ஸோ நமக்கு இது கைனோசியம் வந்துருச்சுன்னு ஓரளவு ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா, இவங்க தான் கைனோசியம் பாட்டு. இங்கே பாருங்கள் இவங்க தான். ஓகேங்களா, இந்த கைனோசியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி, அவ்வளோதான், இதுதான் கைனோசியம். இப்போ இந்த கிளிட்டோரியோ டெர்னேசியா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஃபேபேசி பிளான்டில் வரக்கூடியது. இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து ஆண்ட்ரோசின் தான், 9+1 நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி எந்த குரலாவிலையும் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்காது. ஸோ அந்த ஒரு குரலாகவும் ஸ்பெஷல் கேரக்டர் தான். ஸ்டாண்டர்ட் பட்டில், விங்கு பட்டில் அண்ட் கீழ் பட்டில் நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் எ கொரோலா கேரக்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.